எம்மை கவர்ந்த கவி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு, நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர். தமிழ் சொல்லால் பாடல் இயற்றி 20ஆம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளி நிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞராக விளங்கியவர் பாரதிதாசன் அவர்கள். அறியாமை இருளில் முடங்கிக் கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று விழிப்பெறச் செய்தார். கொள்கையற்றவர்களை கொள்கை உரம் பெற்று நிமிர்ந்து நிற்கச் செய்தார். தோன்றிற் புகழுடு தோன்றுக என்னும் பொய்யா மொழியாரின் பொன்மொழி கிணங்க புரட்சி பூக்கள் பூத்துக் குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் 29/4/1891 பிறந்தார். கனகசபை என்பார் இவரின் தந்தையாவார். கவிஞரின் இயற்பெயர் சுப்புரத்தினமாகும். இவர் துள்ளித் திரியும் தம் இளமை பருவத்தின் துடுக்கடக்கி பள்ளியில் சேர்ந்து தித்திக்கும் முத்தமிழ் புலமை பெற்றார். தமிழாசிரியராய் பணியாற்றினார். பாரதியரால் சுப்புரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இவர் பாரதியின் பால் தாம் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி வைத்துக் கொண்டார். அவரின் எண்ணத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் புரட்சியின் புது துடிப்பை கண்ணுற்ற அறிஞர் உலகம் அவரை புரட்சி கவிஞர் என அழைத்து மகிழ்ந்தது. பாவேந்தர் பாரதிதாசன் தம் வாழ்நாள் முழுதனையும் தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்கு தடை கற்களாய் நிற்கும் அறியாமையை மூட பழக்க வழக்கங்களை உடத்தெறிவதற்காகவும் பாடுபட்டவர். வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத் தமிழ் மணக்க வேண்டும் என்று அள்ளும் பகலும் அயராது தமிழ் பணியாற்றினார். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்பதனை உணர்ந்த பாவேந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலேயே தமது சிந்தனையை செலவிட்டார். இவரது புகழை இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சித்திட்டு முதலிய நூல்கள் மலர்ந்து நறுமணம் பரப்பிக் கொண்டிருக்கின்றன இன்றளவும். அவற்றுள் தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமைச்சம் வயிறுக்கு வேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதி சுடர் தந்ததேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்னும் பாரதிதாசனின் பாடல்களை நாம் பாடும்போது ஒட்டாமல் இனிக்கின்றன. பாரதிதாசன் தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினியோங்க வேண்டுவன பிறந்த கவி. அக்கவியின் கவிதைகளை கற்று பயன்பெறுவோமாக. பாவேந்தர் பாடல்களை பாரெல்லாம் பரப்புவோமாக. நன்றி, வணக்கம்.